மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். பூமி என்ன சொன்னா? அத முதல்ல சொல்லு. பூமி போய் அவளுக்கு வேண்டிய ஜோசியரை பார்த்துட்டு வந்திருக்கா. அதே எங்களுக்கு தெரியுமே. உன்கிட்ட என்ன சொன்னா? அவ சொன்னதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவ ஜோசியரை போய் பார்த்திருக்கா. அவரு வருணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும்னு பூமி கிட்ட சொல்லிருக்காரு. ஏன் சிரிக்கிறீங்க? அவ போய் பார்த்தது அவளுக்கு நம்பிக்கையான ஜோசியரை. அவரு கூட நீங்க வலைக்கு வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ யார போய் பாப்பான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ ஏன் வருணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நாம நினைச்சதையும் சொன்னாரு? நீ மட்டும்தான் புத்திசாலின்னு நினைச்சியா ஜெனி? நான் உன் மாமியார். இத பாரு ஜெனி, அவ வீட்டுல இருக்கிற ஜாதகத்தை எடுப்பா. அவளுக்கு தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட போய் பாப்பான்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால நாங்க வருணுக்கு கண்டம் இருக்கிற மாதிரி அவனோட ஜாதகத்தையே ஒரு திறமையான ஜோசியரை வச்சு புதுசா எழுதி அவர் உண்மையே வச்சுட்டோம். இத பாத்தியா? அதே மாதிரி ஜாதக நோட்டு, அதே அட்டை கவரு. அவ எடுத்துட்டு போனது டூப்ளிகேட். எங்க கிட்ட இருக்கிற இதுதான் ஒரிஜினல். அடேங்கப்பா, நான் கில்லாடினா நீங்க ரெண்டு பேரும் சரியான தில்லாலங்கடியா இருக்கீங்களே. இத நாங்க பாராட்டா எடுத்துக்கிறோம். என்ன ஏமாத்தின நீங்க கில்லாடினா உங்க மோசடிய கண்டுபிடிச்சு என்ன என்னன்னு சொல்லிக்கிறது? இனிமே கவலையே கிடையாது. அவ வருண் ஜாதகத்தை எந்த ஜோசியர்கிட்ட கொண்டு போனாலும் அவரு வருண் உயிரை காப்பாத்தணும்னா நீ அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும் தான் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஜாதகத்தை நாங்க மாத்தி எழுதிட்டோம். இனிமே அவளுக்கு வரும் உயிரை காப்பாத்த அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றத தவிர வேற வழியே இல்ல. சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க. கூடிய சீக்கிரம் உங்க பொழப்பு சிரிப்பா சிரிக்க போதும். அப்ப புரியும் இந்த பூமி யாருன்னு. அப்போ சாப்பிடு. பப்பு, பப்பு, சித்தி, உன் கான்சென்ட்ரேஷன்ல எங்க இருக்கு? ஹோம்வொர்க் பண்ண வேண்டிய நேரத்துல ஏன் அங்க வேடிக்கை பார்க்கற? சாரி சித்தி. பப்பு, என்ன இது? 7 into 7 94 போட்டிருக்க, 18 to 8 46 போட்டிருக்க. உனக்கு டேபிள்ஸ் தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச ஒரே டேபிள் இந்த டைனிங் டேபிள் தான். என்னடா பப்பு, தினமும் கிளாஸ் டெஸ்ட்ல முட்டையா வாங்கிருக்க? தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா நல்லதுன்னு விளம்பரத்துல சொல்லிருக்காங்க. வாயை மூடுறா. என்ன விளையாட்டு இதெல்லாம்? நீ விளையாட்டா பேசிட்டு இருந்தா எல்லா நேரமும் அதையே பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சியா? என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? படிப்பு விஷயத்துல விளையாட்டு பண்ற? நான் சும்மா இருக்க மாட்டேன் பாப்பு. இத வேற மாதிரி தான் டீல் பண்ணுவேன். சாரி சித்தி. பாப்பு நீ brilliant boy தானே? என் செல்லம் தானே? நீ நல்லா படிக்கணும்டா. உன் கவனம் எங்கேயோ செதறுது. இங்க பாரு, வர வர உன் மார்க் ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. கிளாஸ் டெஸ்ட்ல எல்லாம் ஃபெயில் ஆயிருக்க பாப்பு. ஏன் இப்படி கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்க? இப்படிலாம் இருக்க கூடாதுடா. என்னாச்சு? என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பாப்பு. ஏன் இப்படி படிப்புல கவனம் இல்லாம இருக்க? உன்னை ஸ்கூல்ல சேர்க்கும் போது நீ என்ன சொன்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா பெருமதி இல்ல மேடம், எங்க சித்தப்பு தான் எனக்கு ஃபீஸ் கட்டறாரு. அவர் பெரிய சேர்த்து கப்பத்துவேன். நீங்க நிறைய ஃபீஸ் கட்டறீங்க, அதுக்கு பதிலா நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேன்னு சொன்னேன். சொன்னல்ல, அப்புறம் ஏன் செய்யல? என்னை மன்னிச்சிருங்க சித்தி, என்னால படிக்க முடியல. அடிக்கடி அப்பா ஞாபகம் வருது. கவலைப்படாத பாப்பு, இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா திரும்பி வந்துருவாரு. அவர் வந்து நீ படிப்புல ஃபெயிலா இருக்கிறத பார்த்தா அவர் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாப்பு. புரியுது சித்தி, இனிமே நான் நல்லா படிக்கிறேன். குட் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.